ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவின் சினிமா அப்டேட்ஸ். ஸோ இந்த சினிமா அப்டேட்ஸ் நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் வந்து பிரத்யேகமாக ஒரு சினிமா அப்டேட்டை தான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு கேட்குற கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம சின்ன கலைவாணர் அப்படின்னு சொல்லக்கூடிய விவேக் அவர்கள் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து இறந்துட்டார். ஸோ அந்த நியூஸ் எல்லாம் வந்து திரையுலகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சேடான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, அவர் சினிமாவில் மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நிறையவே நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தார். ஸோ இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மக்களுக்கும் வந்து ரொம்பவே என்னடா இவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் இப்போ திடீர்னு இந்த சின்ன வயசுலேயே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, காமெடியில் வந்து நமக்கு காமெடி மட்டும் சொல்லாமல் அதோட கருத்துக்களையும் சேர்த்து சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா புது புது விஷயங்களாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியமாகவும் அழகான ஒரு விஷயமாகவும் தான் இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கடைசியாக நடித்த படம் அப்படின்னா இந்தியன் 2 படம் தான். இதுதான் வந்து இவருக்கு வந்து கடைசியாக நடித்த படம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் 2 படம் வந்து பயங்கரமாக எவ்வளவோ நாளுக்கு அப்புறம் இப்போ வந்து கடைசியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ரசிகர்களாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் வந்து விவேக் நடிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து இன்னொரு 4 நாள், ஏன்னா ஆல்ரெடி அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா 4 நாள் மட்டும் அவருக்கான ஒரு ஷெட்யூல் தேவைப்படுது. இருந்தாலும் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறனால என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குழுவெல்லாம் ரொம்பவே ஒரு அதிர்ச்சியில் ஷாக்கில் தான் இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் என்ன யோசிப்போம், என்னடா அவர் இறந்துட்டார், இனி எப்படிடா படத்தை கொண்டு போக போகிறாங்க, அதுக்கு மேலே வேறு யாராவது போட போகிறாங்களோ அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய விதமாக யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ இது ஒரு பக்கம் போனாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இயக்குனர் சங்கர் அப்படிங்கும் போது எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ வித்தியாசமாக யோசிப்பார். ஸோ அதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அவரோட படங்கள் மூலிமா. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிறக்காக பார்த்தீங்க அப்படின்னா சங்கர் வந்து ஒரு புது டெக்னாலஜியை உள்ளே வந்து அறிமுகப்படுத்தி இருக்காரு அப்படின்னே சொல்லாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம விவேக் வந்து இன்னொரு 4 நாள் வந்து ஒரு ஷெட்யூல் இருந்துச்சு அப்படின்னா அவரோட போர்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம சங்கர் அவர்கள் வந்து இந்த டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்திருக்காரு. அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவேக் வந்து எப்படி இருப்பாரோ, அவர் வந்து ரியலாக நடித்தா எப்படி ஒரு சீன்ஸ் எல்லாம் வருமோ அந்த மாதிரி வந்து இருக்கிற 4 நாள் ஷெட்யூலையும் வந்து அதுக்குள்ளே கொண்டு வந்து அவரை நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த டெக்னாலஜிக்கான சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து இன்னும் நமக்கு டீட்டெயில்ஸாக எதுவும் வரல. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகும் போது அது வந்து எந்த அளவுக்கு ரியாலிட்டியாக வந்திருக்கு அப்படிங்கும் போது நமக்கு பார்க்கும் போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சங்கர் அப்படிங்கும் போது கண்டிப்பாக எந்த இடத்துலையுமே படத்தில் பிசுறு தட்டாமல் கொடுப்பாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வகையில் இதையும் வந்து நம்ம ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த இந்தியன் 2 படத்துக்காக வந்து ரசிகர்கள்லாம் இன்னும் ஏகபோகமாக குதிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கண்டிப்பாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி இந்தியன் 1 வந்து எப்படி ஃபேமஸாக ரொம்ப ஹிட் அடிச்சதோ அதை விட பயங்கரமாக இது ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ஒரு பக்கம் எதிர்பார்ப்பில் தான் இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நெட்டிசன்கள்லாம் ஒரு பக்கம் இயக்குனர் சங்கரை கலாய்ச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க. ஏன்னா ஏன்டா அவரே இறந்துட்டார், அப்படி இருக்கும் போது எப்படிதான் இவரெல்லாம் உள்ளே கொண்டு வந்து நடிக்க வச்சு எங்கே போய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆனால் தான் நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் அருண் முகேஷ். நன்றி மக்களே.